இலங்கையினுடைய அமைச்சராக, குறிப்பாக மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிற டக்ளஸ் தேவானந்தா, அவர் யார், பின்னணி என்ன, ஏதுன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். இந்தியாவில் தேடப்பட்ட குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அவர் இப்போ ஹைதராபாத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறார். இந்திய உளவுத்துறை என்ன செஞ்சுருக்குன்னா, இவர் தேடப்படுகிற ஒரு குற்றவாளி, ஆகவே இவரை கைது செய்யணும், கைது செய்யணும் அல்லது என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன் அவர் தேடப்படும் குற்றவாளி? அந்த ஈழ பிரச்சனை வந்து உச்சம் எடுக்க தொடங்கிய அந்த காலகட்டத்தில் பல போராட்ட குழுக்கள் தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருந்தாங்க. அண்ணன் பிரபாகரன் அவர்கள், அதுக்கப்புறம் முகுந்தன் அவர்கள், ஸ்ரீ சபாரத்னம் அவர்கள், இந்த டக்ளஸ் தேவானந்தம் கும்பலும் போய் அங்கே தான் உடற்பயிற்சி செய்யுமா. சுடாதீங்க சார், எதுக்கு சார் மக்களை நோக்கி சுடுறீங்க, சுடாதீங்க சார், சுடாதீங்க சார் அப்படின்ட்டு நட்பு ரீதியாக அவன் வந்து போயிருக்கான். அவன் சண்டைக்கே போகலை, ஆனால் டக்ளஸ் தேவானந்தம் அவனை நோக்கி 4 தடவை சுட்டுருக்கார், 4 குண்டு அவன் மேலே வந்து பாஞ்சிருக்கு. கொலை குற்றத்தில் ஒருத்தனை, ஒரு அப்பாவி பையனை, படித்த பையனை, ஒரு தாழ்த்தப்பட்ட பையனை சுட்டு கொன்ன நீ கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே போய் 6-7 மாதங்கள் சிறைக்குள்ளே இருந்துட்டு பிணையில் வெளில வந்திருக்க, புரியுது உங்களுக்கு? அவ அந்த அந்த பிணையுமே எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இவன் வெளிநாட்டுக்காரன் அப்படிங்கிற அடிப்படையில் அவனுக்கு பிணை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ விடுதலை புலிகளுக்கு தெரியுது, விடுதலை புலிகள் இந்த டக்ளஸ் தேவானந்தா என்கிற தமிழ் இன துரோகியை கொல்லுவதற்கு 12 முறை முயற்சி பண்ணியிருக்காங்க. விதிவசமாக அவன் வந்து ஒவ்வொரு முறையும் தப்பிச்சிருக்கான். சந்திரிகாவுக்கு நேரடி தொடர்பில் போய் அவன் பாதுகாப்பு தேடி இப்படி உயிர் தப்பிச்சவன். அப்போ இந்திய அரசு எவ்வளவு தமிழர்கள் மீது எவ்வளவு வந்து அலட்சியமாக இருக்குது. இந்த நம்முடைய எல்லைக்குள் வந்தால் நம்ம இராணுவம் அவர்களை உயிரோடு விடாது, அவர்களுடைய படகுகள் பறிக்கப்பட்டு குறைஞ்ச விலைக்கு ஏலம் விட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறாரு, ஒருவேளை இராணுவம் நடவடிக்கை எடுக்கலைன்னா என்னவங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, டக்ளஸ் தேவானந்தம் ஒரு இந்திய எதிரி, இந்தியாவை இந்த டக்ளஸ் தேவானந்தத்தை போல மோசமாக விமர்சித்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் இலங்கையில் கிடையாது. சீனா சுதந்திரமாக வந்து பைனாகுலரில் இந்தியாவை கண்காணிக்கணும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். திரைப்பட இயக்குனர், நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி இயக்குனர் மு கலைஞர் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. இன்னைக்கு ஒரு நீண்ட இடைவெளி, தேர்தலுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குற இடைத்தேர்தலுக்கு. ஆமாண்ணே, ஹைதராபாத்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், இருக்கட்டும். முக்கியமாக இந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கு வெளியில், ஆனால் தமிழ்நாட்டுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய ஒரு முக்கிய சப்ஜெக்ட் குறித்த விஷயம் அது. இலங்கையினுடைய அமைச்சராக, குறிப்பாக மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிற டக்ளஸ் தேவானந்தா, அவர் யார், பின்னணி என்ன, ஏதுன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். இந்தியாவில் தேடப்பட்ட குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அவர் இப்போ ஹைதராபாத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறார். இந்தியாவும் வேடிக்கை பார்க்கிறது, குரல் கொடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசும் அமைதியாக இருக்கிறது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, பொதுவாக வந்து இந்திய அரசு உண்மையாகவே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழகத்தில் தேடப்படுற குற்றவாளி அப்படிங்கிறவர் வந்து தமிழ்நாடு ஒன்றும் தனி நாடு கிடையாது, இந்தியாவில் தேடப்படுகிற குற்றவாளி தான் அவர், புரியுதுங்களா? இந்தியாவில் தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கிற ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ராஜ மரியாதையோடு ராஜபக்ஷே வந்து இந்தியாவுக்கு வந்தபோது அவர் கூட வந்து மன்மோகன் சிங்குக்கு கை கொடுக்குனார். அப்போ அவரை கைது செஞ்சுருக்கணும். இந்திய உளவுத்துறை என்ன செஞ்சுருக்கணும், இவர் தேடப்படுகிற ஒரு குற்றவாளி, ஆகவே இவரை கைது செய்யணும், கைது செய்யணும் அல்லது என்ன செய்யணும் அப்படின்னா, தமிழக அரசு தனிப்பட்ட முறையில் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அதையும் அவங்க அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தலை. அதன் பிறகு அவர் வரவே இல்லை, இப்போ திரும்ப வந்திருக்காரு அவர். 2 விஷயம் தானே, ஒன்று இது அப்படியே இருக்கட்டும், ஏன் அவர் தேடப்படும் குற்றவாளி, இந்த கதைக்குள்ள வாங்க. அது வந்துடுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1986 வாக்கில் அந்த ஈழ பிரச்சனை வந்து உச்சம் எடுக்க தொடங்கிய அந்த காலகட்டத்தில் பல போராட்ட குழுக்கள் தமிழ்நாட்டில் வந்து தங்கியிருந்தாங்க. அண்ணன் பிரபாகரன் அவர்கள், அதுக்கப்புறம் முகுந்தன் அவர்கள், ஸ்ரீ சபாரத்னம் அவர்கள், பாலசிங்கம் அவர்கள், எல்லா போராளி குழுக்களுமே தமிழகத்தில் வந்து இருந்துச்சுங்க. அப்படி இருந்த போராட்ட குழுக்களில் ஒன்று தான் இபிஎல்ஆர்எஃப், அதாவது பத்மநாபாவை தலைமையாக கொண்டு ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணி அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவராக பத்மநாபா அவர்கள் இருந்தாங்க. அந்த பத்மநாபா அவர்களினுடைய முக்கியமான தளபதி தான் இந்த டக்ளஸ் தேவானந்தம்.
இவருக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் எங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூளைமேட்டில் தங்கியிருந்தாங்க. சென்னை சூளைமேட்டில் தங்கியிருந்தாங்க. ஒரு 20-30 பேர் தங்கியிருந்தாங்க. இப்போ அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா முழுதுமே வந்து காலனி அது, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழுகிற பகுதி அது. அன்னைக்கு அப்படி இருந்து அன்னைக்கு அப்படி வந்து அந்த பகுதி இருந்துச்சு. அங்கே ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து இவங்க தங்கியிருந்தாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, ஈழத்தில் வந்து பிரச்சனை, அதனால் அகதிகளாக வந்து இங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலேயே அந்த பகுதி முழுக்க அந்த மாதிரியான மக்கள் செறிவாக இருக்கக்கூடிய பகுதி முழுக்க அவங்களா கிடையாது, செறிவாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அதை ஒட்டன பகுதி டிரஸ்ட்புரம் அந்த ஏரியா முழுக்க வந்துட்டு பார்த்தோம்னா அடுக்குமாடி குடியிருப்புகள், அதெல்லாம் இவங்க வாடகைக்கு இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் பிற்காலத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எப்ப பார்த்தாலும் பயங்கரமா குடிச்சிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி வந்து சண்டை போட்டு நாட்டிலிருந்து அகதியாக வந்திருக்கக்கூடிய இவர்கள் ஏன் இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்கள் பல நேரங்களில் நாங்கள் யோசிச்சுருக்கோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் 1986 தீபாவளி வருது. தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் எல்லோரும் வந்து வெடி வெடிப்பாங்க, மக்களை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக எல்லாம் வாழக்கூடிய ஒரு நாள். அந்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய வெடி வெடிக்கிறாங்க. இவங்க எல்லாம் குடிச்சிட்டு உள்ளுக்குள்ள படுத்திருந்த இந்த கும்பலுக்கு அது இரிட்டேட்டிங் ஆயிருக்கு. மத்தியான வேளையில வந்து எந்திரிச்சு போய் ஃபுல்லா எல்லாரும் சரக்கை போட்டுட்டு திரும்ப அங்க இருந்து வந்து அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையில வந்து சில பொருட்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு பணம் கொடுக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. வெடி வெடிக்கிறவனெல்லாம் வந்து இன்னைக்கு பாரு, நம்ம வெடி வெடிக்கணும், நம்ம வெடியை வெடித்து எல்லாரையும் மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேருந்து தகராறு பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு, என்னையா நீங்கள் ஈழத்துலேருந்து வந்து இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து எங்களை வந்து மிரட்டுறீங்களா, எங்களை வந்து பண்ணுறீங்களான்னு சொல்லி கைகலப்பு ஏற்படுறது அளவுக்கு வந்துருச்சு. இவன் கிட்டத்தட்ட டக்லஸ் தேவானந்தான் சொல்லியிருக்காரு, யாரும் இங்கே வெடி வெடிக்கக்கூடாது, வெடித்தா நாங்கள் வெடிப்போம் அப்படின்னு இவர் வந்து மிரட்டியிருக்காரு. பிரச்சனை பெருசாக சவுண்ட் எல்லாம் கேட்ட உடனே அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பூரா திரண்டு இந்த சத்தம் கேட்குற பகுதியை நோக்கி வர ஆரம்பித்ததும் இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, ஓடி வீட்டுக்குள்ளே போய் எல்லாரும் கையில் வந்து ஒரு துப்பாக்கியோடு எல்லாம் வெளில வந்திருக்காங்க. அதில் அந்த மக்கள் அந்த காலத்தில் பதிவு செஞ்சது என்னென்னா, டக்லஸ் தேவானந்தன் கையில் மட்டும்தான் AK-47 இருந்துச்சு, பெரிய துப்பாக்கி வந்து இருந்துச்சு. எல்லாரும் கையில் கை துப்பாக்கியில் வச்சுக்கிட்டு வானத்தை நோக்கி எல்லாம் சுடுறான், சுற்றுவோம், எல்லாம் போயிரு போயிரு அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் வீட்டில் உட்காந்து தன்னுடைய அண்ணனோட மைத்துனரோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன், திருநாவுக்கரசுன்னு ஒரு பையன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த ஏரியாவிலேயே MA படித்த பையன் அந்த பையன்தான், அந்த ஏரியாவுக்கே தெரிஞ்ச பையன். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் அந்த பகுதியில் ஒரு ஜிம்மு யார் வேணாலும் செய்கிறதுக்கு செஞ்சுட்டு போகலாங்கிறதுக்கு சொந்த செலவில் ஒரு ஜிம்மு உருவாக்கியிருக்கிறான், உடற்பயிற்சி கூட ஒன்று உருவாக்கி. இந்த டக்லஸ் தேவானந்தம் கும்பலும் போய் அங்கே தான் உடற்பயிற்சி செய்யுமா, அதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறான் அந்த பையன் திருநாவுக்கரசு. ஸோ கொஞ்சம் அறிமுகம் இவங்களுக்கு எல்லாருக்கும், அதனால் அவன் சத்தத்தை கேட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் உள்ளேருந்து எல்லாம் ஒடியாந்துருக்காங்க. அப்போ டக்லஸ் தேவானந்தத்தை பார்த்து அந்த திருநாவுக்கரசு, சார் சுடாதீங்க சார், எதுக்கு சார் மக்களை நோக்கி சுடுறீங்க, சுடாதீங்க சார், சுடாதீங்க சார் அப்படின்ட்டு நட்பு ரீதியாக அவன் வந்து போயிருக்கான். அவன் சண்டைக்கே போகலை, ஆனால் டக்லத் சேவானந்தான் அவனை நோக்கி 4 தடவை சுட்டுருக்கார். 4 குண்டு அவன் மேலே வந்து பாஞ்சிருக்கு, பாஞ்சு அவன் கீழே விழுந்துட்டான். மக்கள்லாம் அதிர்ச்சி, இன்னும் 4-5 பேர் காயம். தொடர்ச்சியாக அவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, மாடி விட்டு மாடி ஏறி மாடியில் ஏறி சுட்டுக்கிட்டே வானத்தை நோக்கி சுட்டுக்கிட்டே அந்த மக்கள் அந்த பகுதியவே ரணகலமாக்கி ஒரு ஆங்கில படத்தினுடைய காட்சி போல் அவங்க வந்து பொதுமக்களை பயங்கரமாக மிரட்டி எல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த செய் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவனுக்கு மாடியில் ஏறி ஓடி எல்லாம் பண்ணுகிற இந்த நேரத்தில் தான் இவரை போய் தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. திருநாவுக்கரசை ஓடி தூக்கி உயிர் இருந்திருக்கு, தூக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போட்டுக்கிட்டு மக்களை அலறிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடும்போது போகிற வழியிலேயே அவர் வந்து இறந்துட்டார். இப்போ பிரச்சனை பெருசாக வெடிச்சிருச்சு, வெடிச்சு போலீஸ் வந்து அந்த அதில் சம்மந்தப்பட்ட 10 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அதில் A1 டக்லஸ் தேவானந்தம், டக்லஸ் தேவானந்தம் தான் வந்து குறுக்கால போனவங்கெல்லாம் வந்துட்டு அவங்கெல்லாம் குண்டடிப்பட்டு எல்லாம் மருத்துவமனையில் இருந்தாங்க. இப்போ அவரை கைது செஞ்சு உள்ளே வச்சுட்டாங்க. சரி, இந்த டக்லஸ் தேவானந்தம் இங்கே வந்து தங்கியிருந்த ஏனைய குழுக்கள் போல ஒரு நேர்மையானவனா அப்படின்னா, இல்லை, பல பிரச்சனையே வந்து அங்கதான். அதே காலகட்டத்தில் புலிகள் இயக்கமும் இருந்தது, அவங்க எல்லாருமே சேர்ந்து அப்படிதான் ஒரே பேர்ல தான் கூப்பிட்டு இருந்தாங்க. காலகட்டத்தில் வித்தியாசம் தெரியாது மக்களுக்கு.
ஆனால் அங்கேருந்து அவர்களிடம் அந்த ஒழுக்கம், அந்த மக்கள்கிட்ட பழகிற அந்த அணுகுமுறை, அந்த நேர்மை, அந்த நட்பு, அதெல்லாம் வந்து இங்கே இல்லை, இங்கே இல்லை, இவங்ககிட்ட இல்லை. அதனுடைய விளைவு தான் இப்படி வந்து சம்பவம் நடந்ததுக்கு. இதுக்கு முன்னாடியே இந்த துப்பாக்கிச்சூடு நடக்கிறதுக்கு முன்னாடியே டக்ளஸ் தேவானந்தா மேலே அவரும் நான் வந்து ஈழ விடுதலைக்காக போராடுறேன்னு வந்த ஒரு தலைவர் தான் அவரும். இங்கே வந்தபோது அவர் தலைவராக தான் வந்தாருங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் செஞ்ச வேலைகள் வந்து என்ன ஆகி போச்சு, அத்தலைமை ஏற்பதற்கு தகுதி இல்லாத ஒரு ஆளாக மாற்றி தான் பத்மநாபா காலில் வந்து விழுந்து பத்மநாபா கூட சேர்ந்தார் அவர். சரி, அப்போ என்ன தகுதி இல்லை இழந்தாருன்னா, கொள்ளை, மக்கள் வழிப்பறி, அதுக்கப்புறம் வந்து ஆள் கடத்தல் பண்ணி மிரட்டி பணம் வாங்குறது, இதையெல்லாம் அவர் வந்து இங்கே வந்து செஞ்சிருக்காரு. இங்கே வந்து செஞ்சு விட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு விட்டு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களை போய் சந்திச்சு, நான் எம்ஜிஆரை சந்திக்கணும், அவர் வந்து பிரபாகரன் சந்திச்சார்ல, உதவி செய்கிறார்ல, எனக்கும் உதவி செய்ய சொல்லுங்கன்னு போய் அவர் கேட்டிருக்காரு. அவர் இக்னோர் பண்ணிட்டார் செஞ்சி ராமச்சந்திரன். ஒரு பெரிய நேர்காணல்ல இதை சொல்லியிருக்காரு அவர். ஆமாம், அன்னைக்கு வந்து மிக முக்கிய ஒரு நபராக இந்த மக்களுக்காக கூட உடனே இருந்து உதவிகளை செய்தது செஞ்சி ராமச்சந்திரன். ஆமாம், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு ஆள், இவர் ஜாமீனில் வெளில வந்திருக்காரு. இவர் வந்து நான் ஒரு போராளி அப்படின்னு வந்து நிற்கிறத என்னால் ஏற்க முடியல, அதனால் நான் இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஐயா வந்து பதிவு செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் இவர்கிட்டே போகிறார். சரி, இப்போ இதில் எப்படி தப்பிச்சு போகிறாரு, ஏன் தேடப்பட்டு? ஆமாம், வலையாக அறிவித்தாங்க. ஆமாம், ரெண்டு விஷயம் இருக்குண்ணே. ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிமினல் வந்து என்ன செய்கிறாருன்னா, சிறைக்குள்ளே போய் ஒரு 6-7 மாதம் சிறையில் இருக்காரு. இந்த 10 பேர் சிறையில் இருக்காங்க. இருந்துட்டு வெளியில இருந்து கடும் நெருக்கடி கொடுத்து பிணையில் வெளியில் வராங்க. பிணையில் வெளியில் வந்து என்ன செய்கிறான், சும்மா இல்லை, ஒரு 10 வயசு சிறுவனை கடத்திடுறான். கடத்திட்டு 7 லட்சம் ரூபா பணம் கேட்குறாப்புல. யார் இந்த டக்ளஸ் தேவானந்தன் தான். இங்கே சிறையில் கொலை குற்றத்தில் சிறைக்கு போய் தலைமுறைக்கு தெரியாது, அதனால்தான். அதுதானே கொலை குற்றத்தில் ஒருத்தனை, ஒரு அப்பாவி பையனை, படித்த பையனை, ஒரு தாழ்த்தப்பட்ட பையனை சுட்டு கொன்ன நீ கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே போய் 6-7 மாதங்கள் சிறைக்குள்ளே இருந்துட்டு பிணையில் வெளில வந்திருக்க. புரியுதா உங்களுக்கு? அவ அந்த அந்த பிணையுமே எப்படி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இவன் வெளிநாட்டுக்காரன் அப்படிங்கிற அடிப்படையில் அவனுக்கு பிணை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீ தொடர்ச்சியாக வந்து விசாரணைக்கு போகணும், போலீஸ் விசாரணைக்கும் போகணும், நீதிமன்ற விசாரணைக்கு நீ போகணுங்கிற அடிப்படையில் உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி வெளியில் வந்தவன் என்ன செய்கிறான், ஒரு 10 வயசு சிறுவனை கடத்திட்டான். கடத்திட்டு 7 லட்சம் ரூபா பணம் கேட்டு கடுமையாக மிரட்டுறான். அந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரிய செய்தியாக மாறுது. யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டக்ளஸ் தேவானந்தம். போலீஸ் சுற்றி வளைச்சி மாற்றி திரும்ப தூக்கி அவனை சிறையில் போட்டுறாங்க. இதுக்கு நடுவில் இவன் விசாரணைக்காக வர்றான். விசாரணைக்காக வரும்போது முதல்ல இந்த 10 பேரில் 3 பேர் வராமல் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 2 பேர் வராமல் இருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவில் அவன் ஒரு என்ன வேலை செய்கிறான்னா, இங்கே எம்ஜிஆரை முயற்சி பண்ணால் முடியல, இங்கே பணம் புரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறான், யாரும் உதவி செய்யலை. மற்ற குழுக்கு முகுந்தனுக்கு உதவி பண்ணுறாங்க, பிரபாகரனுக்கு உதவி பண்ணுறாங்க, ஸ்ரீ சபாரத்னத்துக்கு உதவி பண்ணுறாங்க, உமா மகேஸ்வரனுக்கு உதவி பண்ணுறாங்க, ஆனால் இவனுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி சேர்ந்து அப்படி உதவி பண்ணும். ஆமாம், இந்த காலகட்டத்தில் தான் இவன் வந்து இலங்கை அரசோட உறவுக்கு போகிறான். 1990 இலங்கை அரசோட தொடர்புக்கு போகிறான். பிரேமதாசா கூட நட்பு ஏற்படுத்துகிறான் இங்கேருந்து தூதுகள் மூலமாக. ஜெயவர்த்தனே ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தை ஆதரித்து பேச ஆரம்பிக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தான் ஜூலை மாதம் 1990 ஜூலை 18 அன்னைக்கு பிரேமதாசா தன்னுடைய உளவு படை மூலமாக இவனை அங்கே கூட்டிக்கிறாரு. நான் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் இலங்கை அரசுக்கு எதிராகவும் போராடுவேன்னு சொன்னான் முதல்ல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா விடுதலை புலிகள் தமிழினத்துக்கு எதிராக போராடுதான், அதனால் நான் வந்து போராடுவேன்னா. இப்போ பிரேமதாசா அவனை உள்வாங்கிக்கிட்டான்னா, இப்போ வந்து அவன் எதுக்காக உள்வாங்கினான்னா, நீ உனக்கு எல்லா பாதுகாப்பும் நாங்கள் தர்றோம், நீ விடுதலை புலிகளுக்கு எதிராக போராடு, உனக்கு ஆயுதம் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு அவன் சொன்னான். மாத்துறான். இவனை கொண்டு போய் என்ன பண்ணான்னு, கொழும்புல ஒரு பாதுகாப்பான மைய பகுதியில் இலங்கை இராணுவ பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சிட்டாங்க. இப்போ விடுதலை புலிகளுக்கு தெரியுது, விடுதலை புலிகள்
இந்த டக்ளஸ் தேவானந்தா என்கிற தமிழ் இன துரோகியை கொல்லுவதற்கு 12 முறை முயற்சி பண்ணியிருக்காங்க. விதிவசமாக அவன் வந்து ஒவ்வொரு முறையும் தப்பிச்சிருக்கான். ஒரு முறை இந்த இலங்கையினுடைய பாதுகாப்பு அரண் இருக்குல்ல, அதை அறுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே பூந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே பூந்து அங்கே தங்கியிருந்த அத்தனை டக்ளஸ் தேவானந்தனுடைய அத்தனை ஆதரவாளர்கள் இருந்தாலும் அவ்வளோ பேரையும் சுட்டுட்டாங்க. ஆனால் இவனை மட்டும் காணோம். எங்கடான்னு பார்த்தா இவன் மொட்டை மாடியில் ஓடி 2வது மாடியிலேருந்து கீழே குதிச்சு ஒரு பார்க்குக்குள்ளே எப்படியோ கைகால் உடையாமல் தப்பிச்சு இரவு முழுதும் அந்த பார்க்குள்ளே ஒரு செடிக்குள்ளேயே கிடந்து காலையில் இந்த விஷயம் கேள்விப்பட்டு இராணுவம் கிரவுனா வந்து குவிஞ்ச உடனே அப்போ சந்திரிகா வந்து பொறுப்பில் இருக்காங்க. சந்திரிகாவுக்கு நேரடி தொடர்பில் போய் அவன் பாதுகாப்பு தேடி இப்படி உயிர் தப்பிச்சவன் விடுதலை புலிகள் எதிரிகள்னு அறிவித்து ஹிட்லிஸ்ட்லேருந்து தப்பித்தவங்க 2 பேர் தான். ஒன்று வந்து சந்திரிகா, இன்னொன்று வந்து இந்த டக்ளஸ் தேவானந்தா. 12 முறையும் வெவ்வேறு காரணங்களால் அவன் தப்பித்தான். ஒரு முறை கண்ணு போயிடுச்சு உயிர் தப்பிச்சிட்டான். ஒரு முறை வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மனித வெடிகுண்டு வச்சே இவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவ்வளவு பெரிய துரோகின்னு தமிழ் இனத்தினுடைய ஒரு மாபெரும் துரோகி, கருணாமானை விட துரோகி, வில்லையானை விட துரோகி டக்ளஸ் தேவானந்தா. இப்போ வந்து இங்க வந்து தேடப்படும் குற்றவாளி நீதிமன்றம் அறிவிக்குது. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், அதான் முக்கியமான. ஆமாண்ணே, இப்ப நீதிமன்றம் அறிவிச்சிருச்சுண்ணே. அறிவிச்ச உடனே இலங்கையில வந்து என்ன என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அவர் பிரேமதாசாவும் ஜெயவர்த்தனாவும் இவர் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா, தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க ஒரு பாசத்தோட. இப்போ இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே இவர் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா, மச்சான் அப்படின்னு தான் கூப்பிடுவார். ஹேய் மச்சான் அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க. அவ்வளவு ஒரு பாசத்தோட சிங்கள அரசினுடைய ஒரு அடிவெரடியாக ஒரு கைகூலியாக இந்த ஆள் தமிழ் இன விரோதியாக அங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் தமிழின விரோதி இல்லை ஏது, அதெல்லாம் அப்பாற்பட்ட அந்த மண் சம்பந்தப்பட்ட விஷயம், இங்க இருக்கிற தமிழ்நாடு மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், துரோகி துரோகி தான். ஆனா இந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் நீதிமன்றம் கட்டமைப்பு இருக்குல்ல, இதால் அறிவிக்கப்பட்ட ஒரு மனிதர் இங்க வருகிறார் அப்படின்னா என்ன செய்யணும் இந்திய அரசு? என்ன இதுக்கு முன்னாடியே இந்திய அரசு, இந்திய நீதிமன்றம், ஒரு உயர் நீதிமன்றம் வந்து ஒருத்தனை இவன் வந்து விசாரணைக்கு வரலை, இவன் தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டான், அங்கே போய் அவன் அமைச்சராக இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே இந்திய அரசு என்ன செஞ்சுருக்கணும்னா பிடியாணை பிறப்பிச்சிருக்கணும், இலங்கைக்கு நெருக்கடி கொடுத்துருக்கணும். நீங்கள் உங்கள் நாட்டில் எங்கள் நாட்டில் கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தன், கொள்ளை குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தன், ஆள் கடத்தல் குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தன் உங்கள் நாட்டில் வந்து இருக்கிறான், அவனை கைது செய்து எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி இந்திய அரசு கேட்டிருக்கணும். ஏன் கேட்கலை? அதற்கான அழுத்தத்தை எதற்காக இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட அரசுகள் ஏன் ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு வரைக்கும் உலகத் தமிழர்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, நான் அந்த தேடப்படும் குற்றவாளி இல்லை, எனது அந்தஸ்துக்கு நான் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரியா இருக்கிறேன், என்னை வந்து தேடப்படும் குற்றவாளியா அறிவித்ததை என்னால் ஏற்க முடியவில்லை, அது வந்து எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துது, அதனால அதை நீக்கணும்னு சொல்லி மனு போடுறான். இங்கே இருக்கக்கூடிய ஒரு அக்பர் அலி அப்படிங்கிற ஒரு ஒரு வழக்கறிஞர் மூலமாக மனு போடுறான். அந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு உயர்நீதிமன்றம் விசாரிச்சுட்டு தமிழக காவல்துறைக்கு விளக்கம் கேட்குது. காவல்துறை கொண்டு போய் நீட்டிச்சு குற்றச்சாட்டு, இவன் ஒரு மிக மோசமான பொறுக்கி அப்படின்னு குற்றச்சாட்டு கொடுத்தோடனே உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. இந்த வழக்கில் அவனுக்கு பக்கபலமாக இருந்தது என்னன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவரோட வாரிசு. இதுதான் வேடிக்கை. அட கொடுமையே, நான் சொல்றேன். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு அவன் விடலைன்னே நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, முதல்ல நீ வந்து சரண்டர் ஆகு, முதல்ல நீ சரண்டர் ஆகு, சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா நீ மனு போடு, நாங்கள் வந்து எங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறோம். நீ வெளிநாட்டில் ஓடி ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு எங்களை வந்து தேடப்படும் குற்றவாளிங்கிறத என்னை நீக்கணும், அது எனக்கு பெரிய மன கௌரவ குறைச்சல்னு சொன்னீங்கன்னா நீ தேடப்படும் குற்றவாளி தானே, நீ மறைஞ்சிருக்கிற ஒரு குற்றவாளி தானே அப்படின்னு நீதிபதி கேள்வி கேட்டாரு. நீதிபதி அதை தள்ளுபடி பண்ணிட்டாரு. அதன் பிறகு என்ன செய்யறாங்கன்னா, இவன் ராஜபக்சே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பாரிய நெருக்கடியை திரும்ப இந்திய அரசுக்கு ஏற்படுத்துறான். அது என்ன ஏற்படுத்துறான் அப்படின்னா, என்ன வந்து நான் வந்து அங்க வந்து கோர்ட்டினுடைய அந்த நீ சரண்டராகு என்பதை நான் ஏற்கிறேன், அதே நேரத்தில் என் உயிருக்கு ஆபத்து இருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தா, அதனால நான் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் நான் ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு சொன்ன அதிர்ச்சியாக இருக்கும்னே, இந்தியாவிலேயே
முதல் முதல்ல நடந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் வழக்கு விசாரணை இதுதான், டக்ளஸ் நடந்தது தான், புரியுதுங்களா? அதில் நான் எந்த கொலைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் எந்த கொள்ளையும் நான் அடிக்கலை, நான் யாரையும் மிரட்டலை, ஐ ஆம் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அப்படின்லாம் வந்து அவர் வந்து சொன்னார். நம்முடைய நீதிமன்றம் அதை ஏற்கலை, புரியுதுங்களா? எல்லா தரவுகளும் உனக்கு எதிராக இருக்குது அப்படின்னு. ஆகவே இந்த வழக்கு இன்னமும் தூக்கி நிற்குது, உயிர் போட தான் இருக்குது, உயிர் போட இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் ஹைதராபாத்துக்கு வந்து இருக்கிறாரு. அப்போ இந்திய அரசு எவ்வளவு தமிழர்கள் மீது எவ்வளவு வந்து அலட்சியமாக இருக்கு. இந்திய உளவுத்துறை இயங்குதா இல்லையா? ஒரு ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இங்கே வன்முறையை கையில் எடுத்த இன்னொரு நாட்டினுடைய ஒரு நபர் தேட நீதிமன்றத்தால் தேடப்படும் சொல்லக்கூடியவர் இங்கே நிகழ்ச்சிகளை வந்து கலந்துக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய அவமானம் பார்க்குறாங்க. ஆமாண்ண, இந்திய இட் இஸ் எகேன்ஸ்ட் இந்தியன் சாவரனிட்டி, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு ஒரு செயல்பாடு. இது இந்தியாவுக்கு அவமானமா இல்லையா, தமிழ்நாட்டுக்கு அவமானமா இல்லையாங்கிறது ரெண்டாவதுன்னு, இந்திய அரசாங்கத்துக்கு இது அவமானமா இல்லையா? இந்திய அரசு இப்படி ஒரு 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 அலட்சியத்தோட தன்னுடைய நாட்டில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒருத்தனை ராஜ மரியாதையோடு கூப்பிட்டு அவனுக்கு அரச மரியாதை செலுத்துவது அவமானகரமானதா இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து. அதாவது இப்போ அது டக்ளஸ் விஷயன்றதை மட்டும் தனியாக வச்சிருவோம் நம்ம, இது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஒரு விஷயமாக பார்க்கணும். ஆமாண்ணே, ஆமாம். இப்போ சவால் விடக்கூடிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்படணும். இங்கே வந்து இறையாண்மைக்கு எதிராக சவால் விட்டுட்டு இருந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, உடனடியாக கைது செய்து இங்க வச்சு ரிமாண்ட் பண்ணிருக்க, ரிமாண்ட் பண்ணி விசாரணை செஞ்சிருக்கணும். அதுதான் ஒரு நாட்டுக்கு அழகு. அந்த அந்த எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு, எந்த நாட்டிலையும் இங்கதான் செய்ய, அது இந்த இந்த இந்தியாவில மட்டும்தான் இந்த கேவலமான விஷயத்தை செய்ய முடியும். ஒன்னு. ரெண்டாவது வந்துன்னு, இந்த டக்ளஸ் தேவானந்தா என்கிற அந்த கிரிமினல் தேடப்படும் குற்றவாளி நம்மளை பொறுத்தவரை கிரிமினல் தானே, நம்மளை தமிழர்களை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேடப்படும் குற்றவாளி தானே. அந்த குற்றவாளி தமிழகத்தில் நுழையிறது தான் அவனோட லட்சியமே. அதுக்கு அவர் என்ன செய்யறான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கு சுமந்திரன் வர்றார். சுமந்திரன் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறார்னா, தமிழக மீனவர்களுக்கும் ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனைய பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிப்பதற்கு கடல்சார் துறை அமைச்சரா இருக்கிற டக்ளஸ் தேவானந்தத்தை அழைத்து நீங்க பேசணும். அதுக்கு தடையா இருக்கிறது இங்க இருக்கிற வழக்கு, நீங்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு ஒரு நெருக்கடிய சுமந்திரன் வந்து கொடுத்துட்டு போறார். இப்ப புரியுத, சுமந்திரன் ஏன் இங்க வந்தாரு அப்படின்னு உங்களுக்கு? இதை இவர் மட்டும் செய்யல, தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக வரல, ஈழ தமிழ் மக்கள் நலனுக்காகவும் இங்க இருக்கிற நலனுக்காக வரல, தரப்பு மீனவர்களுக்காகவும் வரல, டக்ளஸுக்காக வராரு. இவர் மட்டும் இல்ல, செந்தில் தொண்டைமான் கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநரா இப்ப இருக்காரு. டக்ளஸ் தேவானந்தத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா என்ன, செந்தில் தொண்டைமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா என்னன்னு நான் அடுத்து சொல்றேன். இப்ப செந்தில் தொண்டைமான் இங்க வராரு தமிழ்நாட்டுக்கு, எதுக்குன்னா ஜல்லிக்கட்டை பாக்குறதுக்கு வராரு. பார்க்க வந்தவரு பேட்டி என்ன கொடுக்குறாருன்னா, தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுறதை நினைச்சு என் நெஞ்சு பொறுக்குது இல்ல, எப்ப பொறுக்குது இல்ல, இப்ப பொறுக்குது இல்லையா, அதை பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னா, இலங்கையினுடைய கடல்சார் அமைச்சரும் தமிழகத்தினுடைய கடல்சார் அமைச்சர் அல்லது இந்தியாவினுடைய கடல்சார் அமைச்சரும் உட்கார்ந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னு அவரும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு. டக்ளஸ் தேவானந்தத்தை தமிழ்நாட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பாருங்கண்ணே, இது ஒரு ரெண்டாச்சா. இதில் டக்ளஸ் தேவானந்தத்துக்கு சீனாவும் இலங்கை பேரினவாத அரசு இருக்குல்ல, இனப்படுகொலை அரசு, இது சிங்கள அரசு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அஜெண்டா கொடுக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் எத்தனையோ பொறுப்புகள் இருக்கும்போது கடல்சார் அமைச்சர் பொறுப்பை ஏன் கொடுக்குறாங்க டக்ளஸ் தேவானந்தத்துக்குன்னா, டக்ளஸ் தேவானந்தம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழக மீனவர்களையும் ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய வெட்டை போட்டு ரெண்டு பேரையும் அட்டிச்சுக்க விட்டு ரத்த களரியாக்கி இந்தியாவை தமிழகத்திலிருந்து துண்டிக்கணும். அதாவது ஈழத்தமிழர்களை, தமிழர்கள் இந்தியாவுக்கும் ஒரு நிரந்தர பகையை தமிழர்களுக்குள்ளேயே உருவாக்கணும்.
இதை யார் விரும்புறான்னா, அங்க இருக்கக்கூடிய ஈழ தமிழர் மீனவர்கள்ட்ட உருவாக்கிட்டோம்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல வந்துட்டாங்க. கடலோர பகுதிகள் முழுக்க இந்த மனப்பான்மைக்குள்ள வந்துருச்சுன்னா சீனத்தினுடைய எல்லா கடல்சார் வேவு பார்க்கிற வேலைகளுக்கும் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். இதை விரும்புறது சீனா. கடலோர பகுதியை கைக்குள்ள எடுக்கிறதுக்காக டக்ளஸ் அங்க வைக்கிறாங்க. டக்ளஸ் வைக்கிறது வந்து பெரிய பங்காற்றுறது சீனா வந்து ஆற்றுது. ஒண்ணு சரி, சீனா வந்து சொல்லிச்சு இவன் வந்தான், கடல்சார் அமைச்சராக வந்தான். வந்து என்ன பேசுறான்னா, அந்த மீனவர்களை எல்லாம் அழைக்கிறான். அழைச்சு இவன் ஒரு அரிசி கொடுத்த பின்னணி எதுக்கு இந்தோ வர்றேன் இந்தோ வர்றேன்னு. அடுத்து அதுலயும் அரசியல், அதுலயும் அரசியல், அரசியலையும் அரசியலையும் அரசியல் இருக்குன்னு. இதை முடிச்சுட்டு அதுக்கு வந்துடுறேன். இந்த தமிழ் மீனவர்கள், ஈழ தமிழ் மீனவர்கள் எல்லாரையும் அழைச்சு ஒரு கூட்டமைப்பு இவன் உருவாக்குறான். உருவாக்கி அதுல என்ன சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, தமிழக மீனவர்கள் இந்த நம்முடைய எல்லைக்குள் வந்தால் நம்ம இராணுவம் அவர்களை உயிரோடு விடாது. அவர்களுடைய படகுகள் பறிக்கப்பட்டு குறைஞ்ச விலைக்கு ஏலம் விட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அங்க சொல்லி அங்க வந்து இவன் சொல்றான். அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேக்குறாரு, ஒருவேளை இராணுவம் நடவடிக்கை எடுக்கலன்னா என்னவங்க பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒருவேளை இலங்கை இராணுவம் தமிழக மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க, கையில ஆயுதங்களோட இருங்க, நீங்க நடவடிக்கை எடுங்க, உள்ள வரவிடாம அடிச்சு கொள்ளுங்க. வன்முறையை தூண்டி வன்முறை நடக்குது. இது வரைக்கும் தமிழ் மீனவர்கள் 800 மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணமே வந்து ஒரே ஆளுதான். இதுக்கு யார் வந்து இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியும்? தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை அந்த தமிழ் மீனவர்களுக்குமான நடுவில் உருவாகி இருக்கிற இந்த வெறுப்புக்கும் இந்த கசப்புக்கும் ஒரே ஆள் தான் வந்து சொந்தம் கொண்டாட முடியும். அது யாருன்னா, டக்ளஸ் தேவானந்தம். இன்னைக்கு தேதிக்கு அவர் தான் மாஸ்டர். அந்த மாஸ்டர் பிளான் எதுக்கு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி சீனா சுதந்திரமா வந்து பைனாகுலர்ல இந்தியாவை கண்காணிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு தமிழக மீனவர்கள் கண்காணிக்கிறது ஒண்ணு, கடலோர பகுதிகள்லாம் எடுத்துக்கிட்டு அங்க பல வேலைகள் செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கு. ஆமா, இந்த தெற்காசிய கடல் பரப்பு இருக்குல்ல, அதை சைனா தான் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு நினைக்குது. புரியுதுங்க உங்களுக்கு? விடுதலை புலிகள் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போது தலைக்காட்டுல இந்த ஒரு காக்கா குருவி கூட தெற்காசிய கடல் பரப்புல நுழைய முடியல. இது புவிசார் அரசியலில் மிக முக்கியமான ஒண்ணு. அது விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது நீங்க சொன்ன அரிசி மேட்ரு எப்படின்னா, இப்ப சாதாரணமா வந்து இந்தியா என்ன செய்யுதுன்னா, எல்லா ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்குறாங்க. இந்தியா செய்து அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு வீடு வாழ்விடம் கொடுக்கணும்னு. இவன் சைனாக்காரன் வந்து என்ன செய்வான் தெரியுமாண்ணே, அங்கே இந்தியா வெட்டி கொடுத்துருக்கிற கேணிக்கு ஒரு வாலி வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அயோக்கிய பயில்வா இப்போ என்ன செய்கிறாங்க, அரிசி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த அரிசி எந்த அரிசி? இப்போ அரிசி கொடுக்கணும் நல்லெண்ணா அப்படின்னு இருந்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த மக்கள்கிட்டயே நீங்கள் மொத்த அரிசியை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட அதை நீங்கள் கொடுத்தா ஒரு நியாயம் இருக்குது. பிளாஸ்டிக் அரிசியை இலங்கை இது சைனாவிலிருந்து இறக்குமதி செஞ்சு அந்த அரிசியை கொடுத்து இந்த மக்களை நோயாளிகளாக மாற்றி கடலோரம் இருக்கக்கூடிய மீனவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்துறது தான் வந்து சீனாவுன்ற நோக்கம். கடல் பகுதி அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் இந்த அரிசியை கொடுக்குற அதுக்கு அவங்க யாரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, சக்லஸ் தேவானந்தத்தை பயன்படுத்துகிறாங்க. உண்மையாக சொல்லணும் நான், டக்ளஸ் தேவானந்தம் ஒரு இந்திய எதிரி. இந்தியாவை இந்த டக்ளஸ் தேவானந்தத்தை போல மோசமாக விமர்சித்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் இலங்கையில் கிடையாது. சிங்கள தலைவர்கள் கூட இந்தியாவை அவ்வளவு மோசமாக விமர்சித்தது கிடையாது. அவ்வளோ மோசமாக வந்து விமர்சிப்பான். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை, உதாரணத்துக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களை, அம்மையார் ஜெயலலிதா அவர்களெல்லாம் மிக மோசமாக விமர்சித்த ஒரே ஈழத்தமிழ் தலைவர் இவன் மட்டும்தான். ஒவ்வொரு தடவையும் டக்ளஸ் தேவானந்தம் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள மிக கடுமையாக விமர்சித்து பரபரப்பை ஏற்படுத்துவான். அது ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை அங்கே ஏற்படுத்தும். இங்கே அந்த நாய் யாருன்னு அவனுக்குமே தெரியாதுங்க. ஆனால் அங்கே உள்ள மக்களுக்கு மத்தியில் டக்ளஸ் தேவானந்தம் பத்தியா, கலைஞர் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கான் பத்தியா, அப்படி இப்படி பேசியிருக்காரு பத்தியா அப்படின்னு ஒரு பரபரப்பு செய்தியை உருவாக்குறதுக்கு அந்த ஆள் பயன்படுத்துகிற யுத்தியை தமிழக அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சிக்கிறது தான். அப்படித்தான் சமீபத்தில் என்ன செஞ்சார், பாராளுமன்றத்தில், இலங்கை பாராளுமன்றத்தில் பேசும்போது பிரபாகரன் போதைப் பொருள் கடத்தினாரு அப்படின்னு ஒரு செய்தியை பதிவு பண்ணார். உலகம் முழுதும் இருக்க தமிழர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு அதை எதிர்த்து ஸ்ரீதரன் அப்பவே அதுக்கு பதிலடி கொடுத்தாரு, பாராளுமன்றத்திலேயே கொடுத்தாரு. ஆமா, ஆனால் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா,
இன்னைக்கு இலங்கையோட நிலைமை என்ன தெரியுமா? அது சிங்களவனா இருந்தாலும் சரி, அது தமிழனா இருந்தாலும் சரி, தேசிய தலைவருடைய பெயரை உச்சரிக்காமல் அங்க அரசியல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? எப்படி தமிழகத்துல செந்தமிழன் சீமான் பெயரை உச்சரிக்காமல் இங்க அரசியல் செய்ய முடியாதோ, அதே மாதிரிதான் இன்றைக்கு இலங்கையிலையும் வந்து ஒரு நிலைமை உருவாகியிருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு சூழல். ஆனால் டக்ளஸ் தேவானந்தம் போன்ற ஒரு கிரிமினலுக்கு நான் சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? இப்ப இதே மாதிரிதான் தமிழர்களுக்கு தொடர்ச்சியா துரோகம் செஞ்சுட்டு இருந்தார் ஒரு ஆள், சம்பந்தர் அப்படின்னு ஒரு கிழட்டு நரி தமிழர்களுக்கு கடுமையான துரோகம் செஞ்சிச்சு. அவர் செத்து போயிட்டாரா? செத்து போனதும் கொழும்புல இருந்து அவருடைய சொந்த மாவட்டத்துக்கு இராணுவத்துல பலாலி விமான நிலையத்துல கொண்டு போய் இறக்குனாங்க. தூக்கிட்டு போறதுக்கு யாருமே வரல. இராணுவம் தான், இராணுவம் அதாவது விமான இராணுவ வீரர்கள் தான் அவர் பாடியை தூக்கிட்டு அவர் சொந்த ஊருக்கு போனாங்க. அவங்க சொந்த ஊர்ல எவ்வளவு பேர் திரண்டு இருந்தாங்க தெரியுமா? வெறும் 17 பேர் திரண்டு இருந்தாங்க. இராணுவ ஊர்வலம் இது வந்து இலங்கை அரசுக்கு பேரிடியா அமைஞ்சிருச்சு. எந்த மக்களுமே வந்து கதறதுக்கு வரல. ஒன்றும் இல்லை, சாந்தனுடைய உடல் இங்கிருந்து போன தமிழர் பகுதி முழுக்க சுத்தினது கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல அந்த அந்த ஊர்வலத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்ப இலங்கை அரசு என்ன பண்ணுச்சு தெரியுமா? சம்பந்தருடைய இறுதி உருவத்துக்கு வாங்கன்னு சொல்லி இலவச பஸ் விட்டாங்க. மக்கள் கிராமப்புறங்கள் எல்லாம் போய் மிரட்டி கூப்பிட்டாங்க. அப்ப கூட பயந்து வந்த மக்கள் எத்தனை பேர் தெரியுமா? 200 பேர், 290 பேர் இருப்பாங்க. இவ்வளவுதான், இவ்வளவுதான் இருக்கும். இதை விட ஒரு கேவலமான நிலைதான் டக்ளஸ் தேவானந்தத்துக்கு ஈழ மண்ணில் நடக்கும். இறுதியா இப்ப இந்த ஹைதராபாத்ல வந்து இருக்கிற டக்ளஸ் அரசு, இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு உடனடியாக செய்ய வேண்டியது என்னவா? உடனடியா இந்தியாவால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட, அதுவும் கிரிமினல் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட டக்ளஸ் தேவானந்தத்தை, அவன் கிட்டத்தட்ட வந்து 30 காலமா இலங்கை அரசுல பங்கெடுத்துட்டு இருக்கானே, யாரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் ஒண்ணு மட்டும் மாறாதுன்னு இருக்கட்டும். ஆனா இங்க இந்திய அரசினுடைய சட்டத்தை மதிக்காத ஒரு நபர் இந்த நாட்டுக்குள்ள இருக்கிறது வந்து எப்படிங்க? மிகப்பெரிய குற்றம். இந்த நாடு வெங்கி தலைகுனியணும். உடனடியா எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம டக்ளஸ் தேவானந்தத்தை கைது செய்யணும். கைது செய்து சிறைப்படுத்தி கடும் விசாரணைக்கு உட்படுத்தணும். இந்திய அரசின் மீதும் இந்திய ஆட்சியாளர்கள் மீதும் மிக மோசமான குற்றச்சாட்டை முன்வைத்த டக்ளஸ் தேவானந்தம் மிக கடுமையா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் நம்ம விரும்புறது. நல்லது. நிறைய தகவல்களை வந்து பழைய வரலாறுலாம் வந்து சொல்லிக்கிறீங்க. இப்போ இருக்கிற தலைமுறைக்கும் இது தெரியணும். அப்படிப்பட்ட டக்ளஸ் தேவானந்தம் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக தேடப்பட்டு ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ளாரே சுத்தராரு, அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஆமாம், அரசு என்ன செய்கிறது, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்ன்றதை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா.